ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு யூடியூப் சேனல் வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது சமச்சீர் கல்வி டென்த் மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜீப் ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சாப்டர் எடுத்தால் அந்த சாப்டர் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் வைஸாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோ போடுவோம் பட் இன்னைக்கு நம்ம உள்ள எந்த ஒரு கொஷின் எடுத்துருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய விருப்பம் அவருடைய சந்தேகத்தை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டார் அவருடைய சந்தேகத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா அதே போல் உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னு கேட்டால் அதையும் நிச்சயம் என்ன பண்ணுவோம் ஒரு வீடியோவாக போடுவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சமயம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க ஓடியோக்கு போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கமாக நாம இந்த ஆல்ஃபா ஆல்ஃபாபீட் சம்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஓகேயா

ஃபஸ்ட்டு இதை ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டு டேர்ம் என்னது சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் சம் இதில் ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா அதனால் இப்படி எழுதிக்கோங்க அல்லது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படின் போடுங்க ரைட்டா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபார்முலான்னு சொல்ல முடியாது ஃபார்முலா மாதிரி தான் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை Coefficient of x square இப்போ என்ன கிடைக்கும் ஈக்குவல் டுவல் டு செவன் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா இங்க மைனஸ் டிவைட் பை ஏ 7 டு த்ரீ அடுத்தது ப்ரோடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இதை ஷார்ட் அவுட் கொடுவாங்க ஆல்ஃபா இன் பீட்டா இட் இஸ் ஈக்வல் சி பை ஏ ஒட் இஸ் கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல் மைனஸ் டூ

by using cross multiplication we get alpha into alpha alpha square plus beta into beta beta square divided by alpha into beta alpha beta okay students ipa idla pathinga na alpha square plus beta square idu vandu sum of roots of na illa yana nare vera enna pandranga தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இந்த நம்பர் எடுத்து டேரெக்டாக போட்டு ஸ்கொயர் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரும் நாட் ஈக்குவல் அப்போ என்ன செய்யணும் இப்போ இட் இஸ் அப் த ஃபார்ம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இப்போ இதுக்கு ஐடென்டி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ஓகே இது ஒரு ஐடென்டி ஏ அண்ட் பிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு போட்டிருக்கோம் ரைட்டா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கு प्रोडक्ट अपड अल्फा इन्टी बीटा के ये पेट्स अप्लाई पन्ना अप्लाई पन्ना माँ ही कोल्डे पटे साल्फा प्लस बीटा माइनस सेवन बाइ थ्री माइनस सेवन बाइ थ्री डी होल्ड स्क्वायर माइनस टू इन्टे पटे साल्फा इन्टी बीटा माइनस टू बाइ थ्री डिवाइड बाय अल्फा इन्टी बीटा इस आल्सो माइनस टू बाइ ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் செவன் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ ஃபார்ட்டி நைன் டிவைட் பை த்ரீ ஸ்கொயர் நைன் இங்கே பார்த்தீங்கன்னா டூவை இந்த டூ பை த்ரீ மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் நவாயிரும் ப்ளஸ் ஆயிரும் டூ டூ சார் ஃபோர் பை த்ரீ டிவைட் பை மைனஸ் டூ பை த்ரீ ஓகே அடுத்ததாக என்ன செய்யணும் இந்த ரெண்டு ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுறப்ப என்ன செய்வாங்க டீனாமினேட்டரை செக் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்சி எடுக்கணும் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஃபோர் பை த்ரீ இங்கே வந்து ஃபார்ட்டி நைன் பை நைன் இருக்குது ஸோ இங்கேயும் நைன் லைக் டம் ஆகிடும் இல்லையா அப்போ என்ன செய்யலாம் இந்த த்ரீயை நைனாக மாற்ற மல்டிப்ளை போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை த்ரீ இப்போ இது போல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டீனாமினர் ரெண்டு எப்படி இருக்கும் சேம் ஆகிடும் இல்லையா அப்புறம் எல்சிஎம் என்னது நைன் தான் அப்போ பை நைன் போட்டிங்கன்னா மேலே வந்து ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஃபோர் த்ரீ சார் டுவெல் டிவைட் பை மைனஸ் டூ பை த்ரீ ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஒன் பை நைன் இப்போ ஒரு டிவைடு கீழே டிவைடு இருந்தால் ரிசீப்ரெலாம் மாத்துறப்ப எப்படி மாறுது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டூ பை த்ரீ மேலே போகிறப்ப த்ரீ பை டூ ஆயிரும் இந்த மைனஸ் காமனாக எங்கே வேணால் போட்டுக்கோங்க ஃப்ரெண்டில் போட்டுக்குவோம் ஸோ த்ரீ பை டூ இப்போ டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகுமா த்ரீ டேபிளில் த்ரீ ஒன் சார் த்ரீ த்ரீ சார் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டி ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு டூ ஈக்குவல் டு சிக்ஸ் தட்ஸ் ஆல் ஓகே அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்ததாக செகண்ட் ஒன்று பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா ஓகேயா அப்போ இதை என்ன செய்யணும் அதே போல தான் ஃபர்ஸ்ட் யூசிங் கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஈக்வல் ஆல்பா கியூ பிளஸ் பீட்டா இன்டு பீட்டா ஸ்கொயர் ஈக்வல் டு பீட்டா கியூப் டிவைட் பை ஆல்ஃபா இன்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா இப்போ இதையும் அப்படியே பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது இந்த ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் அதுக்கு ஐடென்டிட்டி என்ன ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி த்ரீ ஏபி அதாவது த்ரீ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா ஓகே இப்போ இது மாதிரி மாற்றுனதுக்கப்புறம் என்ன செய்யலாமா வந்து இது சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இது ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இது சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இட்ஸ் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஓகேயா அப்போ இதில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாமா ஈக்குவல் டு ஒட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இட் இஸ் மைனஸ் செவன் பை த்ரீ ஸோ மைனஸ் செவன் பை த்ரீ த ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒட் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மைனஸ் டூ பை த்ரீ இன்ட்டு ஒட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா

இங்கே 1 இருக்கு 1 இன்ட்டு 3 த்ரீ டிவைட் பை மைனஸ் டூ பை த்ரீ இப்போ அதே போல் தான் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே த்ரீ இருக்குது இங்கே டுவெண்ட்டி செவன் இருக்குது என்ன செய்யலாம் இந்த 27 செவன் த்ரீயோட மல்டிபிள் தான் இப்போ என்ன செய்யுங்க மேலே இங்களி 9 இன்ட் பண்ணுங்க இன்ட்டு நைன் இப்போ கிடைக்கும் ஈக்குவல் மைனஸ்

ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் மைனஸ் அப்படியே போட்டுவிடுங்க டிவைட் பை என்ன இருக்குது மைனஸ் டூ பை த்ரீ இது மேலே எடுத்துகிட்டு போங்க இன்ட்டு என்னாகும் மைனஸ் ரெசிப்ரோக்கில் மாத்துங்க த்ரீ பை டூ அப்படின்னு ஆகிடும் அப்போ ஈக்குவல்டு இது மல்டிப்ளை இருக்கிறதா என்ன ஆகும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஓகேயா அடுத்ததான் இந்த டுவெண்ட்டி செவனையும் த்ரீயையும் த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணலாமா என்ன கிடைக்கும் த்ரீ ஒன் ஆர் த்ரீ நைன் சார் இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ ஒன் டேபிள் இன்ட்டு பண்ணிங்கன்னா அதே ஃபோர் சிக்ஸ் நைன் தான் கிடைக்கும் டிவைட் பை நைன் டூ ஜார் எயிட்டீன் ஓகேயா தேர் ஃபோர் ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபோர் சிக்ஸ்டி நைன் டிவைட் பை எயிட்டீன் தட்ஸ் ஆல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்முடைய சப்ஸ்கிரைபர் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி வச்சுருக்கோம் இதே போல் உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போட்டீங்க அப்படின்னா கூடிய வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் நிறைவேற்றி வைக்கிறேன் ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்குது மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் பை